இந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கொஞ்சம் கூட பிரச்சனைகளுக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இல்லாம போகும் அப்படின்றது இப்போலந்தே தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சின்னதா ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு விளையாட அது வினையா போய் முடிஞ்சிருச்சு. ஓவியா ரைசா மாதிரி பேசணும், ரைசா மாதிரி நடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்ல போக, ரைசா மாதிரி பேசுறேன்னு ஓவியா ரைசாவுடைய சில பர்சனல் விஷயங்களை ஓபனா சொல்லிட்டாங்க. சோ இது வந்து ரைசாக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் ஓவியா கிட்டயும் ஸ்ட்ரைட்டா அவங்க நீ அந்த மாதிரி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல, ஓவியா இது ஜஸ்ட் ஒரு டாஸ்க் தான், ஸோ அது வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் ரைசாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா காயத்ரி, சக்தி இவங்க எல்லாரும் மறுபடியும் ஓவியா பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரைசா கிட்ட சொல்ல, ரைசா எப்போதும் போல ஆ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய பர்சனல் விஷயத்த ஓவியா வெளியில சொன்னது ரைசாக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல ஸ்னேகன் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அண்ட் அதுக்கப்புறம் ரைசா கேமரா முன்னாடி வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜை நீங்க பே பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சாங்க பிக் பாஸ் கிட்ட. ஆனா பிக் பாஸ் கொஞ்சம் கூட ஒரு யோசனையே இல்லாம அதையும் சேர்த்தே வந்து மக்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ இதனால இனி வரும் வாரங்கள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும், அண்ட் அதுக்கு பிரச்சனை வெடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆல்ரெடி வந்து ரைசா இந்த வீட்டில் இருக்கவங்களை யாரை நீங்க அறிவீங்க அப்படின்னு ஜூலியா கேட்டதுக்கே ஓவியா அப்படின்ற பதில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் மேலும் மேலும் ரைசா அண்ட் ஓவியா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகளை இன்னும் தீவிரமா உருவாக்கும் அப்படின்றது தெரியுது. சோ ரைசாவுடைய பர்சனல் விஷயத்தை ஓவியா அப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஓவியோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னதான் இருந்தாலும் ஓவியா வந்து அப்படி பண்ணது தப்பு கிடையாது, அது ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஓவியாவுடைய ஃபீல்லையே பேசிட்டு இருக்காங்க. ஓவியா பண்ணது சரியா தப்பா, ரைசாவுடைய பர்சனல் விஷயத்தை அவங்க ஓபனா மைக்ல சொன்னது, எல்லாரும் பாக்குற மாதிரி சொன்னது சரியா தப்பான்னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபிலிமி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.